கேன்சர்ன்ற வார்த்தை மக்கள்கிட்ட ரீச் ஆன அளவு கேன்சருக்கான அறிகுறிகள் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் மருத்துவமனைகளை அணுகிறது அப்படின்றது இன்னும் குறைவாக தான் இருக்குது. அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது மக்களுடைய உயிர்களுக்காக. இந்த சூழலில் கேன்சரை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்றதுனால டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மெடிக்கல் கன்சல்டன்ட் ஆங்காலஜிஸ்டான டாக்டர் ரஜீவ் ராஜேந்திரநாத் நம்ம கூட இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். இப்போ அந்த மார்பக புற்றுநோய் அப்படின்றது சாதாரணமாக ஒரு கட்டி அந்த ஒரு ஸ்டேஜில் தொடங்குது அப்படின்னா எவ்வளவு நாட்கள் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு தேவைப்படும், அப்போ எந்த இடத்துல மக்கள் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கட்டி மாதிரி உருவாகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு வரணும்? அது ப்ரெஸ்ட் கேன்சர்னா ஒரே ஒரு வியாதி கிடையாது, அதில் டிஃப்ரெண்ட் சப்டைப்ஸ் இருக்கும். ஸோ அதில் யூஸ்வலி இண்டோலன்ட் டைப்னு சொல்லுவோம், அது என்ன ஃபியூ மந்த்ஸ் நமக்கு டைம் கொடுப்பாங்க, பட் ரொம்ப எக்ரெசிவானால் அவ்வளோ டைம் கொடுக்காது. பட் உங்களை கரெக்டாக கேட்டது மாதிரி யூஸ்வலி கட்டி பிரஸ்டில் தான் தெரியும். ஸோ பிரஸ்டில் ஒரு சின்ன கட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் நீர் கட்டி இந்த ஆக்சிலாவில் ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அதர் ஆர்கன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். யூஸ்வலி பிரஸ்ட் கேன்சர் நமக்கு டைம் கொடுப்போம், அதுக்காக தான் ஸ்க்ரீனிங் நாங்கள் சொல்கிறோம். இப்போ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க லேடிஸ்க்கு மேமோகிராம் ஸ்க்ரீனிங் ஒன்ஸ் எ இயர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்க்ரீனிங் கான்செப்டே எப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்க இப்போ ஸ்க்ரீனிங் பண்ணுறது எல்லாருமே பேஷண்ட்ஸ் கிடையாது, நாங்கள் ரெகுலராக ஹெல்த் செக் பக்கப்போ வரும்போது கேன்சர் ஸ்க்ரீனிங் கூட அட்வைஸ் பண்ணுறோம். அதில் எப்படின்னா மேமோகிராம் ஒரு சின்ன ஸ்கேன் பண்ணிச்சின்னா அந்த ஆரம்ப கட்டத்திலே அந்த கட்டி நம்ம பால்பபிள் ஆகிறது முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஒன்லி சர்ஜரி. சம்டைம்ஸ் அந்த கட்டி மட்டும் எடுத்து சர்ஜரி பண்ணாலே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். அதே கட்டி கொஞ்சம் பெருசாகி லாக் ஆக்சிலால் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பிகம்ஸ் மோர் சேலஞ்சிங். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி டிடெக்ஷன். அதுக்கு ஸ்க்ரீனிங் ரொம்ப முக்கியம்.